பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் அதன் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேனா ஆகியோரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இவர்கள் இருவரும் இன்று காலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டார். மத்திய வங்கியின் பிணைமுறை விநியோகத்தில் இடம்பெற்ற மோசடியால் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது என அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்நிலையில் அர்ஜுன் அலோசியஸ் கசுன் பாலிசேன மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஆகியோர் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். அதன் பிரகாரம் நேற்று காலை அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் கசுன் பாலிசேன ஆகியோரின் வீடுகளை சுற்றிவளைத்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் இருவரையும் கைது செய்தனர். இவர்களிடம் தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இவர்கள் இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டார்.